விருமாண்டி நடிகையின் தற்போதைய நிலை என்ன தெரியுமா? அதிர்ச்சியில் ரசிகர்கள். 2004 வெளிவந்த இந்திய தமிழ் படம் விருமாண்டி. இதனை கமலஹாசன் எழுதி இயக்கி நடித்திருந்தார். இந்த திரைப்படத்தில் அபிராமி, பசுபதி, நெப்போலியன் போன்றவர்கள் முக்கிய வேடங்களில் நடித்திருந்தனர். இளையராஜா இப்படத்திற்கு இசையமைத்திருந்தார். இத்திரைப்படம் தெலுங்கில் போதுராஜு என்ற பெயரில் வெளிவந்தது. இத்திரைப்படம் தென்கொரியாவில் நடைபெற்ற உலக திரைப்பட விழாவில் 2004 ஆண்டிற்கான சிறந்த ஆசிய திரைப்படம் என்ற விருதை பெற்றது. இந்த திரைப்படத்தில் நடித்த அனைத்து கதாபாத்திரங்களுக்கும் மக்கள் மனதில் இடம் பிடித்தது மட்டுமல்லாது அடுத்தடுத்த வாய்ப்புகளும் உறுதுணையாக இருந்தது. இப்படத்தில் நடிகையாக நடித்தவர் அபிராமி. இவர் தமிழில் 2001 அர்ஜுன் நடிப்பில் வெளியான வானவில் படத்தின் மூலம் அறிமுகமானவர். கேரளாவை சார்ந்த இவரது இயற்பெயர் திவ்யா கோபிகுமார். மலையாளத்தில் 1995 வெளியான கதபுருஷன் என்ற மலையாள படத்தில் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமானார். பின்னர் அது மட்டுமல்லாது தென்னிந்திய மொழிகள் அனைத்திலும் நடிக்க தொடங்கிவிட்டார். 2004 விருமாண்டியில் நடித்த பிறகு பல பட வாய்ப்புகள் வந்தாலும் சரியான கதை அம்சம் இல்லாததால் அதனை தட்டி கழித்து விட்டார். பின்னர் இவருக்கு பட வாய்ப்புகள் குறைந்து போக பிரபல சேனலில் தொகுப்பாளராக இருந்து வந்தார். மற்ற நடிகைகள் போலவே பட வாய்ப்புகள் பெரும்பாலும் இல்லை என்பதால் தனது உடல் அழகை பராமரிக்காமல் நடிகை அபிராமியும் படங்களில் நடிக்காததால் உடல் எடை அதிகரித்து காணப்படுகிறார். 2009 கேரளாவில் பிரபல எழுத்தாளர் பவனின் சகோதரர் ராகுல் பவன் என்பவரை திருமணம் செய்து கொண்டு செட்டில் ஆகிவிட்டார். பின்னர் திருமணத்திற்கு பின்பும் நடிப்பை நிறுத்தாத இவர் 2-3 படங்களில் நடித்தார். பின்னர் தனது குடும்ப நலனிலும் அக்கறை கொண்டு தற்போது நடிப்பதற்கு முழுக்கு போட்டுவிட்டார். ஆனால் தற்போது பார்ப்பதற்கு சற்று வயதான தோற்றத்துடன் காணப்படுகிறார். இதனால் ரசிகர்கள் கவலையில் ஆழ்ந்துள்ளனர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மேலும் இது மாதிரி நியூஸஸ்லாம் தெரிஞ்சுக்க மறக்காம பக்கா டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.